புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். ஒன்றிய அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு லாரி ஓட்டுநர்கள் சங்கம் அறிவிப்பு. லாரி ஓட்டுநர்களின் போராட்டத்திற்கு பணிந்தது ஒன்றிய அரசு. அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் ஆலோசித்து குற்றவியல் சட்டம் அமலாகும் என்று வாக்குறுதி. அரசு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. 2,19,00,000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க 238,92,00,000 ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியீடு. சென்னை மற்றும் தென் மாவட்ட மழை பாதிப்புகளை கடுமையான இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும். தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல். அதானி குழும முறைகேடுகள் குறித்த ஹிண்டன்பர்க் அறிக்கையின் உண்மை தன்மையை ஆராய கோரிய வழக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் இன்று தீர்ப்பளிக்கிறார். சேலத்தில் விவசாயிகளுக்கு ஜாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய விவகாரம். அமலாக்கத்துறை மற்றும் பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட எஸ்பியிடம் புகார். அமலாக்கத்துறை உதவியுடன் பாஜக நிர்வாகி நில அபகரிப்பு முயற்சியில் ஈடுபடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் புகார். பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை கோரி சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. சீர்காழி அருகே அறுவடைக்கு தயாராகி நிற்கும் பொங்கல் கரும்புகள் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருப்பூரில் ஜல்லிக்கட்டு காளைகளை போட்டிக்கு தயார்படுத்தும் உரிமையாளர்கள். வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் வறட்சியின் பிடியில் சிக்கிய பெரம்பலூர் மாவட்டம். கோடையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மக்கள் வேண்டுகோள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். 3வது சம்மன் அனுப்பியும் ஆஜராக மறுத்தால் கைது செய்யப்படவும் வாய்ப்பு. பெருமழை கொட்டி தீர்த்த குமரியில் நீரின்றி கருகும் நெற்பயிர்கள். கால்வாய் உடைப்பை சரி செய்யாததால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. சென்னையில் பணியாளர்களுக்கு 33 விழுக்காடு பங்குகளை ஒதுக்கி வியப்பில் ஆழ்த்திய ஐடி நிறுவனம். 150 பேருக்கு கார்களை பரிசாக வழங்கியதோடு ஊழியர்களை முதலாளிகளாக்கி கௌரவம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உணவு தேடி அலையும் புள்ளிமான்கள். பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்ளும் புள்ளிமான்கள் உயிரிழப்பதாக விலங்கின ஆர்வலர்கள் வேதனை. இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி இந்திய அணியை ஒயிட் வாஷ் செய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.